ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ட் கொச்சி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சினில் இருக்குங்க. இதுதான் கொச்சினோட ஓல்டு சிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் வில்லேஜாக இருந்திருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலை சமையல்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க, அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்ட் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஷோரில் இருக்குங்க. இது வந்து ஓல்டஸ்ட் சிட்டிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க. மேப்பில் வந்து காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சியிலேருந்து நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு காமிச்சிருக்கேங்க. ஜஸ்ட் ஒரு லொக்கேஷனுக்காக. எவ்வளோன்னா 13 கிலோமீட்டர்ஸுங்க. ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு பேவிங் ஏரியாங்க. இது ஸ்டோன் பேவ்டு ஏரியாங்க. பார்க் பக்கத்தில் இருக்குங்க. பாருங்கள் ட்ரீஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப பழைய காலத்து ட்ரீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு ட்ரீஸாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது பாருங்கள் அப்படியே ஆயில் பெயிண்ட் மாதிரியே இருக்குங்க. பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. சுற்றிலையும் எல்லாம் ஓல்டு பில்டிங்ஸ் தான். ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. இது வந்து ப்ளே ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டெவலப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷிப்ஸ் எல்லாம் நிறைய போகுதுங்க. போட்ஸு ஷிப்ஸ் எல்லாம் நிறைய போகுது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. கண்டிப்பாக யாராவது வந்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் கொச்சியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஓல்டஸ்ட் பிளேஸுங்க. ப்ளஸ் இது வந்து ஃபிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிஷிங் வில்லேஜே வந்து இதில் இருந்துருக்கு. ஃபோர்ட் கொச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டுங்க. சுற்றிலையுமே வாட்டர் இருக்குங்க. ஆமாம், பஸ்ஸில் காரில் போகிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஷிப்பு அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்குங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து போனதுனால நம்ம வந்து பெருசாக வந்து ஷிப்பெல்லாம் பார்த்ததில்லைங்க. அதனால் நம்ம வந்து இது வந்து நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து அந்த ஷிப்பெல்லாம் வேடிக்கை பார்த்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இருந்த ஒரு 1-2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டுக்கு மேலே போயிடுச்சிங்க. ரொம்ப நீட்டாக ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்குங்க. பாருங்கள் ஷிப்ஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. ஷாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைங்களாம் நம்ம ஊர் மாதிரியே இருக்குங்க. பேவிங் ஏரியாஸ் எல்லாம் நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள் குட்டி குட்டி டாய்ஸ், குழந்தைங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. எல்லாமே நீட்டாக இருக்குங்க. குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்குது. கீழே எல்லாமே பேவிங்ஸ் வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க. நல்ல நீட்டாக டெவலப்பிங் எல்லாம் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய ஷிப் போயிட்டுருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷிப்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறோங்க. பாருங்கள் அந்த ஏரியாஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. கொரோனானால பெரிய கூட்டம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்லலாம் இங்கெல்லாம் நிற்கக்கூட முடியாதுங்களா, அவ்வளோ கூட்டம் இருக்குமா. டெக்கரேஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிறிஸ்மஸில் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.